ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஷன்மே. நான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இது பொருட்டோ மாங்கா சீரிஸ் பிரேக் டவுனோட பார்ட் 11 வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான் லேவ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், உங்கள் எல்லாத்திட்டுமே நான் ஒன்று சொல்லணும், ரொம்ப நேரம்லாம் பேச மாட்டேன், ஜஸ்ட் 10 to 20 seconds தான், ஒரு கிரீட்டிங் செலிப்ரேஷன் மாதிரி. அதுக்கப்புறம் எப்பயும் போல வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். அதாவது நம்ம சேனலில் நான் இப்படி பொருட்டோ மாங்கா சீரீஸை இப்படி கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த பொருட்டோ மாங்காவை ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக அப்லோட் பண்ணி பார்ப்போம், யாராச்சும் பார்ப்பீங்களா அப்படின்றதுக்காண்டி தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணேன். பட் இந்த மாங்காவை நான் எப்போ பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போலேருந்து இன்ன வரைக்கும் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் கூட குறையாமல் எனக்கு அப்படியே இருக்குது. நீங்கள் எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி தான், கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ், எனக்கு சீக்கிரமாக வீடியோ போடணும்னு தான் ஆசை. பட் இப்போதைக்கு என்னால் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஐ மீன் வீக்லி ஒன்ஸ் எப்பயும் போல வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் அப்லோட் ஆகிட்டு இருந்த நம்ம பொருட்டோ மாங்கா பிரேக் டவுன் வீடியோவை வீக்லி டுவைஸ் ஆக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வீடியோவை ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறீங்க, நிறையா பேர் வீடியோவை பாதியிலே விட்டுட்டு போயிடுறீங்க. என்னோட வாய்ஸ் சரியில்லையா, இல்லை பொருட்டோ மாங்கா சரியில்லையா, இல்லை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது சரியில்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. பட் நிறையா பேர் வீடியோவை பாதியிலே ட்ராப் அவுட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களோட சப்போர்ட்டை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் ரைட் கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாமா? கவகி நருட்டோ மேல இருந்த அன்புனால பொருட்டோட இருந்து நருட்டோவை காப்பாத்துறேன்னு நருட்டோவையும் ஹினாட்டாவையும் சீல் பண்ணிருப்பான். அப்படி இந்த சாப்டர்ல பார்த்தோம்னா கவாக்கி நருட்டோவை சீல் பண்ணதுக்கு அப்புறம் நருட்டோட சாக்ரா வேனிஷ் ஆயிருக்கும். இப்படி திடீர்னு வேனிஷ் ஆனா நருட்டோட சாக்ராவை சென்ஸ் பண்ண நம்ம சென்சரின் நருட்டோட வீட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிக்கமரோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க, நருட்டோட சாக்ரா ஃபுல்லா வேனிஷ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்க, அதுக்கு சென்சரின் நாங்க அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் நருட்டோ காணாம போன அதே நேரத்துல அவரோட ஒய்ஃபான ஹினாட்டாவும் காணாம போயிருக்காங்க. உங்க ரெண்டு பேர்த்தோட சாக்ராவும் ஒரே நேரத்துல வேனிஷ் ஆயிருக்கு. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்றத இதுவரைக்கும் எங்களால சென்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சென்சிலின் சொல்ல, இதை கேட்ட சிக்கமாரும் இது கோடோட வேலையா இருக்குமா, அவனோட பிரசன்ஸ் எங்கேயாவது சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த சென்சிலின் சேர்ந்த ஒருத்தன் எனக்கு அதை பத்தி சரியா தெரியல சார், பட் கவாக்கியோட சாக்ராவை நான் ஒரு சில செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இங்க சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். சிக்கமாரும் இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க வீட்டுக்கு வந்த ஹீமா வரி அம்மாவும் அப்பாவும் எங்க அப்படின்னு சொல்லி பாவமா நிக்க, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பொருட்டோ கட்டுறாங்க. கவாக்கி எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பொருட்டோ கேட்க, அதுக்கு சிக்கமாரும் எனக்கு அதை பத்தி சுத்தம் ஐடியா இல்ல, பட் கவாக்கி இந்த மாதிரி நருட்டோ ஹார்ம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சோ ஈடா கவாக்கி அங்க என்ன பண்ணான்னு உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு நம்ம சிக்கமோரு கேட்க, அதுக்கு ஈடா இந்த வேலையை டெஃபினட்டா பண்ணது கவாக்கி தான், பட் அவன் என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு டார்க் வார்டெக்ஸ் மாதிரி ஒன்னு ஹொக்காகேவையும் அவரோட ஒய்ஃபையும் மொத்தமா சாலோ பண்ணிருச்சு அப்படின்னு நம்ம ஈடா சொல்ல, கேட்ட பொருட்டோ ஷம்ம ஷாக் ஆகி நிக்கிறான். அப்ப சிக்கமாரு அதுக்கப்புறம் கவாக்கி மறுபடியும் டிசப்பியர் ஆயிட்டான், இப்போ எங்க இருக்கான் அப்படின்னு நம்ம சிக்கமோரு கேட்க, அதுக்கு ஈடா எனக்கு அதை பத்தி சுத்தம் ஐடியா இல்ல, என்னால அவனை ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் பொருட்டோ எதையோ சென்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம சாடரா ஹே பொருட்டோ எங்க போற அப்படின்னு கேட்க, அதுக்கு பொருட்டோ சாடரா சொன்ன எதையுமே கண்டுக்காம, டே கவாக்கி பாஸ்டர் நீ எதை நினைச்சா இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம பொருட்டோ ஏதோ ஒரு இடத்துக்கு வேவேமா போறான். அதே இந்த பக்கம் நம்ம எய்டா கவாக்கியும் நருட்டோவும் என்ன பேசிக்கிட்டாங்கன்றத அவரோட சென்ட்ரிங்கன் மூலியமா பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ எய்டா கவாக்கி ஹொக்காகே கூட பேசிக்கிட்டு இருந்த கான்வர்சேஷனை வச்சு பார்த்தா கவாக்கி மறுபடியும் பொருட்டோவை கொல்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எய்டா சொன்னதை கேட்டோடனே நம்ம சாடராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னது கவாக்கி திரும்ப பொருட்டோவை கொல்ல போறானா, திரும்ப நான் எந்த மீனிங்ல சொல்ற, கவாக்கி தான் இப்ப ஏற்கனவே பொருட்டோவை கொண்டானா, நான் கோடு தான் கொண்டான் இவ்வளவு நான் நினைச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சாடரா கேட்க, அதுக்கு சிக்கமாரு பொருட்டோ தான் கவாக்கியை கொல்ல சொல்லி கேட்டான், கவாக்கி நம்ம எல்லாத்தையும் மோமோஷி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காண்டி பொருட்டோவை கொண்டான், பட் இப்போ கவாக்கி மறுபடியும் பொருட்டோவை கொல்லணும்னு நினைக்கிறானா, அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம சிக்கமாரு சொல்ல, இதை கேட்ட சாடரா டக்குன்னு அங்கிருந்து கிளம்ப, அப்ப கிளாஸ் ரப்பு இல்ல சாடரா நீ வெளியே போகாதா அது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சிக்கமாரு சாடரா நில்லு, கவாக்கி இப்போ ஒரு அன்ஸ்டேபிளான ஸ்டேஜ்ல இருக்கான், அவன் போய் நீ பேசுறதுலாம் வேஸ்ட், சோ அவனை நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சிக்கமாரு சொல்ல, பொருட்டோ
அந்த ஹொக்காகே ஸ்டாச்சுஸ்லாம் இருக்க மலையில ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ பொருட்டோ ஓடிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பிளாக் கலரில் அப்பியர் ஆகுது. சடனாக அந்த பிளாக் கலர் திங் பொருட்டோ ஃபுல்லாக கவர் பண்ணிடுது. நம்ம பொருட்டோ அவனோட கார்மாவை யூஸ் பண்ணி அந்த பிளாக் திங்கை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுறான். அப்சர்வ் பண்ணிட்டு பார்த்தா அவனுக்கு தூரத்தில் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, உனையும் சீல் பண்ணிட்டேனா, இந்த வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்லிக்கிட்டே அங்கே வர. பொருட்டோ செம்ம டென்ஷனில் கவாக்கி அப்படின்னு பார்க்க, இப்போ கவாக்கி என்ன வீட்டுக்கு போறியா, நீ இந்த வழியில் தான் வருவேன்னு நினச்சேன், அதே மாதிரியே வந்திருக்க அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்ல. இதை கேட்ட பொருட்டோ செம்ம டென்ஷன் ஆகி, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம கவாக்கியை பார்த்து கேட்க, கவாக்கி அவனோட கையை நீட்டி ஒரு சில சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் கீழே போடுறான். அது டக்குன்னு ஜெய்ஜாண்ட்டுக்கு ஆகி பொருட்டோ முன்னாடி கீழே விழுகுது. இப்போ கவாக்கி டைக்கு குட்டன், இது ஒரு சிஞ்சுச்சு, இந்த சிஞ்சுச்சு யூஸ் பண்ணி என்னால் வேற ஒரு டைமென்ஷனை அக்சஸ் பண்ண முடியும். அந்த டைமென்ஷனில் டைம் எப்போதுமே ஃப்ரோசனாக தான் இருக்கும், சொல்லப்போனால் டைமே ஓடாது, அங்கே தான் ஹொக்காகேவும் உன்னோட அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்ல. இதை கேட்ட பொருட்டோ ஷாக் ஆகி பார்க்க, அப்போ கவாக்கி நீ எதுவும் பயப்படாத, அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒன்றும் ஆகாது, அதே மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்கும் வயசும் ஆகாது, பசியும் எடுக்காது, ஜஸ்ட் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேத்தையும் திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்லிட்டு அவனோட டைக்கோ குட்டன் யூஸ் பண்ணி பொருட்டோ தலைமையிலேயே ரெண்டு மூணு பாக்ஸஸ் இறக்கி விடுறான். எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல, கவாக்கி பொருட்டோ கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணிட்டான். ஸோ பொருட்டோ தலைமையில வந்துகிட்டு இருந்த பாக்ஸஸ் பொருட்டோ நோட்டீஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். கவாக்கி டக்குன்னு பொருட்டோ அட்டாக் பண்ண, நம்ம பொருட்டோ அவனோட குனாயை வச்சு கவாக்கியோட அட்டாக்கை டிஃபெண்ட் பண்றான். பொருட்டோ கவாக்கி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்கு கவாக்கி நீ ஒரு ஓல்சு சுக்கி பொருட்டோ, அதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு காரணம் வேணுமா அப்படின்னு நம்ம கவாக்கி கேட்க. பொருட்டோ கவாக்கி இதை உடனே நிறுத்து, நீ பண்றதெல்லாம் ரெடிக்குலஸா இருக்கு, நீ இப்படியே பண்ணனா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே இங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, கவாக்கி எனக்கு அது நல்லாவே தெரியும், அதனாலதான் உன்ட்ட நான் பேச்சு கொடுக்காம இந்த சண்டையை சீக்கிரமா முடிக்கணும்னு ட்ரை பண்றேன், அதனால இந்த சண்டையில இருந்து திரும்பிலாம் போக முடியாது அப்படின்னு நம்ம கவாக்கியை சொல்லிட்டு பொருட்டோவை செம்ம ஃபோர்ஸ் அடிக்கிறான். இந்த அட்டாக்ல இருந்து பொருட்டோ தப்பிக்கிறக்காண்டி பொருட்டோ அவனோட கார்மாவை ஆக்டிவேட் பண்ணி கவாக்கியோட பிரான்சஸ் டிஸ்ட்ராய் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க, அப்போ பொருட்டோ உன்ட்ட வாயில பேசினா சரிப்பட்டு வராது போல அப்படின்னு சொல்ல, அப்போ கவாக்கி நீ சரியா சொன்ன ப்ரோ அப்படின்னு சொல்றதோட அங்கிருந்து கட் பண்ணி இந்த பக்கம் அமோடோவை கட்டுறாங்க. அமோடோ இங்க என்ன நடக்குது, கவாக்கி என்ன பண்றான் அப்படின்னு கேட்க, அதுக்கு சாய் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா, நான் கொஞ்சம் இன்டெல் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அமோடோ லார்ட் செவனுக்கு நடந்த அசால்ட்டை பத்தி நான் கேள்விப்பட்டேன், இது எல்லாத்தையுமே என்னால் நம்ப முடியல, இதுதான் ஒரு மிஸ்டேக்கா இருக்கும் அப்படின்னு நம்ம அமோடோ சாயை பார்த்து சொல்ல. அதுக்கு சாய், அன்பார்ச்சுனேட்லி நாங்கள் கவாக்கி எதுவும் பண்ணணும்னு நினைக்கல, கவாக்கி உட்கார வச்சு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறோம், பட் கவாக்கி அதுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான். இதில் கவாக்கி சுக்குனா இக்கணும் வேற யூஸ் பண்றனால அவனை கண்டுபிடிக்கிறதே பெரிய பாடா இருக்கு, இதே மாதிரி கவாக்கி பண்ணிக்கிட்டு இருந்தானா இங்கே நிலைமை ரொம்ப மோசமாயிரும், அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற முடிவுகள்லாம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சாய் சொல்ல. இதை கேட்ட அமோடோ கொஞ்சம் பதட்டமாகறான். அப்படியே இங்கே கட் பண்ணி இந்த பக்கம் பொருட்டோவும் கவாக்கியும் சண்டை போடுறதை காட்டுறாங்க. அப்போ கவாக்கி பொருட்டோ மேலே கார்மா பீமை யூஸ் பண்றான், அதுலேருந்து டாஜ் ஆன பொருட்டோ கவாக்கி மேலே ஒரு லைட்டிங் ஸ்ட்ரைக் பண்றான். கவாக்கி அந்த லைட்டிங் ஸ்ட்ரைக்லேருந்து டாஜ் ஆகி டக்குன்னு பொருட்டோ பக்கத்தில் வந்து பொருட்டோ மூஞ்சிலேயே ஒரு எத்து விடுறான். பொருட்டோ அப்படியே கீழே உள்ள கவாக்கி அவனை அட்டாக் பண்ண போறப்போ சடனாக எதையோ கவாக்கி நோட்டீஸ் பண்றான். பார்த்தா சைட்ல இருந்து யாரோ ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி கவாக்கி அட்டாக் பண்றாங்க. அப்போ கவாக்கி அவனோட கார்மாவை யூஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணிடுறான். இந்த ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸுவை போட்டது வேற யாரும் இல்லை, நம்ம பொருட்டோட பிலோடு கேர்ளான சாடரா தான். சாடராங்க வந்தோடனே கவாக்கி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க, அப்போ கவாக்கி நான் அதை ஒரு தடவை தான் சொல்லுவேன், திரும்பலாம் சொல்ல மாட்டேன், நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டனா இந்த சண்டைக்குள்ள வராத அப்படின்னு நம்ம சாடராவை பார்த்து சொல்ல. சாடரா சீரியஸா தான் சொல்றியா கவாக்கி அப்படின்னு கேட்க, அதுக்கு பொருட்டோ சாடரா இங்கேருந்து ஓடிடு, அவன் நீ பேசுறதெல்லாம் கேட்க மாட்டான், அவன் நிஜமாலே உனைய கொண்டுருவான் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட சாடரா ஷாக் ஆகி டக்குன்னு பொருட்டோ பக்கத்துல வந்து நிக்கிறா. இப்போ சாடரா வந்து பக்கத்துல நிக்கிறத பார்த்த பொருட்டோ என்ன சாடரா அப்படின்னு ஷாக்கா கேட்க, அதுக்கு சாடரா நான் இங்க இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அஸ் ஷினோபியா நான் ஒரு ஹொக்காகேனு ஆசைப்படுறேன், என்னோட ஃப்ரெண்டவே என்னால காப்பாற்ற முடியலன்னா நான்லாம் ஹொக்காகே ஆகிறதுக்கு தகுதியே இல்லாதவ அப்படின்னு நம்ம சாடரா சொல்லிட்டு அங்கேயே இருக்க. எல்லாத்தையும் கேட்ட கவாக்கி, ஷினோபி ஹொக்காகே, வா உங்கள மாதிரி ஷினோபிஸ்னா ஏன் இவ்வளவு சீக்கிரமா சாகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு நம்ம கவாக்கி கேட்டுட்டு டக்குன்னு நம்ம சாடராவை ஸ்லாஷ் பண்ண வரான். அப்படியே பிளட் தெரிக்குது, பார்த்தா நம்ம பொருட்டோ சாடராவை காப்பாத்திட்டான். ஸோ சாடராவுக்கு எந்த ஒரு அடியும் இல்லை, பட் அடி வாங்கின பொருட்டோ கீழே குடிஞ்ச மணிக்கே இருக்கான். அதை பார்த்தா சாடரா, பொருட்டோ பொருட்டோ உனக்கு என்னாச்சு, என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அப்போ அங்கிருந்த கவாக்கி, தள்ளிப்போ சாடரா, நீ இன்னும் எங்களோட சண்டையில் இன்டர்ஃபியர் ஆகணும்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை ஓங்க. டக்குன்னு நம்ம மீட்ஸ்கியோட கையை கவாக்கியோட கையை பிடிக்குது. நம்ம கவாக்கியால் நகரவும் முடியல. பார்த்தா ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை யாரோ ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. கவாக்கி நீ பண்ணதெல்லாம் போதும் அப்படின்னு மலமில இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு தெரியும் பார்த்தா நம்ம ஷிக்கமாரு. ஷிக்கமாரு ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு கவாக்கி குட்டி ஆகிற ப்ராசஸை பிளாக் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன், இது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்ல. கவாக்கி மெதுவாக திரும்பி பார்க்க அங்கேருந்து மீட்ஸ்கி, ஒன்னால் இனிமேல் கார்மாவை யூஸ் பண்ணி எதையும் அப்சர்வ் பண்ண முடியாது, அப்படியே நீ தப்பிச்சு போக நினைச்சாலும் நான் செத்தாலும் உன்னை தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம மீட்ஸ்கி சொல்கிறான். அப்போ தான் நம்ம பேட் ஆசன சாஸ்கி என்ட்ரி கொடுக்குறான். வந்தோடனே நம்ம கவாக்கியோட கழுத்தில் கத்தியை வச்சு, என்ன முடிஞ்சிருச்சு கவாக்கி, நீ இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, ஏதாச்சும் ரெசிஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேனா உன்னை கொல்ல நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல. அப்போ அங்கே வந்த கொனகாமாரு, டேமிட் இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல, பொருட்டோ உனக்கு என்னாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, சிக்கமாரு அடுத்து இங்கே என்ன நடக்கணுன்றது நீ சொல்கிறத வச்சு தான் இருக்கு கவாக்கி, ஸோ நருட்டவும் ஹினாட்டவும் எங்கே அப்படின்னு நம்ம சிக்கமாரு கேட்க. லீஃப் வில்லேஜோட நல்லது காண்டி லார்ட் செவன்த் இருக்க
இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காரு அப்படின்னு நம்ம கவாக்கி சொல்ல, இதை கேட்ட சிக்கமாரு, நீ பண்றது வில்லேஜோட நல்லதுக்கு பண்ற மாதிரி தெரியல, ஆனா நீ இப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தனா அது உனக்கு தான் ஆபத்துல முடியும் அப்படின்னு நம்ம சிக்கமாரு சொல்ல, அதுக்கு கவாக்கி நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணு சிக்கமாரு, நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல, நான் பண்றது உனக்கு பிடிக்கலன்னா நீ என்னை கொண்டுட்டு போயிட்டேரு அப்படின்னு நம்ம கவாக்கி சிக்கமரவை பார்த்து சொல்ல, இதை கேட்ட சிக்கமாரு சம டென்ஷன் ஆகி நீ ஒரு இரிட்டேட்டிங் இடியேட்டா அப்படின்னு நம்ம கவாக்கியை திட்டுறான். அப்படியே இந்த பக்கம் பொருட்டோவை கட்டுறாங்க, பொருட்டோ அவனோட மூஞ்சிய ஒத்த கையை வச்சு மறைச்சிருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அவனோட கையை விளக்குற மாதிரி கட்டுறாங்க, பார்த்தா நம்ம பொருட்டோட ஒரு கண்ணுல வெட்டு காயம். சோ டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் பொருட்டோ கண்ணுல இருந்த வெட்டு காயம் எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்ற விஷயம் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் இப்படி சொல்றேன்னா, நிறைய ஃபேன்ஸ் பொருட்டோ சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா டூ ப்ளூ வோர்டெக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டூ ப்ளூ வோர்டெக்ஸ்ல பொருட்டோ கண்ணுல வெட்டு காயம் இருக்கும் இல்லையா, அத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே பொருட்டோ டைம் ஸ்கிப்ல யாருக்கிட்ட சண்டை போட்டதனால இந்த வெட்டு காயம் வந்துருச்சு அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாங்கால தான் இந்த வெட்டு காயம் எல்லாம் நடந்துருக்கு. சோ பேக் டு தி பாயிண்ட் வந்தோம்னா, பொருட்டோ கண்ணுல என்னதான் வெட்டு காயம் பட்டிருந்தாலும் அவனால ஜோகனை யூஸ் பண்ண முடியுது. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பொருட்டோ ஜோகனை யூஸ் பண்ணி தான் கவாக்கியை பார்க்கறான். இதை நோட்டீஸ் பண்ண கவாக்கி திரும்பி பார்த்தா பொருட்டோ கவாக்கியே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப கவாக்கி மோமோஷிக்கு நீயா அப்படின்னு கேட்க, இப்ப பொருட்டோ அவனோட கையை தூக்கி அட்டாக் பண்ற மாதிரி வரான். பட் அட்டாக் பண்றதுக்கு பதிலா சிக்கமாரோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை நம்ம பொருட்டோ அப்சர்வ் பண்ணிடுறான். இதை பார்த்தா சாஸ்கே ஷாக் ஆக நம்ம கவாக்கி சுக்குனாய்க்கனோ யூஸ் பண்ணி சாஸ்கேட் இருந்து தப்பிச்சு இந்த பக்கம் நருட்டோட ஸ்டாச்சு மேல வந்து நிக்கிறான். கவாக்கி தப்பிச்சு ஓடாம நிக்கிறத பார்த்த மோமோஷிக்கு, என்ன கவாக்கி நீ என்ன கொல்லணும் தானே ஆசைப்பட்ட, ஆனா நீ இப்படி நின்றுகிட்டே இருந்தனா இங்க இருக்க எல்லாரும் சேர்ந்து உனைய புடிச்சிருவாங்களே அப்படின்னு கேட்க, அதுக்கு கவாக்கி நீ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு கேட்க, மோமோஷிக்கு கவாக்கி உனைய சுத்தி வளைச்சிட்டாங்க, சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடித்தொலை, இல்லைன்னா நான் உனக்கு கொடுத்த சான்ஸே வேஸ்டா போயிடும் அப்படின்னு நம்ம மோமோஷிக்கு சொல்ல, இதை கேட்ட கவாக்கி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே நிக்க, அதை பார்த்த மிஸ்கி டக்குன்னு நம்ம கவாக்கியே கிராப் பண்ண போக, நம்ம சிக்கமரு டேமிட் கவாக்கி அவனோட சுக்குனா இக்கணும் யூஸ் பண்ணி தப்பிச்சு ஓடிட்டான். பட் அவனோட சாக்ரா கம்மியா இருக்கனால அவனால ரொம்ப நேரம் ஹைட் பண்ண முடியாது. சோ எல்லாருமே அவனை தேடுங்க, அவன் எக்காந்து கொண்டு இந்த வெளியே விட்டு தப்பிச்சிட கூடாது அப்படின்னு நம்ம சிக்கமரு சொல்ல, சாஸ்கே பொருட்டோ பார்த்துட்டு அவனோட மனசுக்குள்ள இங்க என்ன நடக்குதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல, பொருட்டோ எதுக்கு கவாக்கியை காப்பாத்தணும், கவாக்கி எதுக்கு பொருட்டோ கொல்லணும்னு நினைக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்கே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்ப பொருட்டோ காட்டுறாங்க. பொருட்டோ மோமோஷிக்கி ஃபார்ம்ல இருந்து அவனோட நார்மல் ஃபார்முக்கு வரான். அப்ப பொருட்டோ அவனோட நார்மல் ஃபார்முக்கு வந்தோடனே டைடாய் கீழே விழுகிற மாதிரி போக, அப்ப நம்ம கொனாமரும் பொருட்டோ தாங்கி பிடிக்கிறான். அப்ப சாடரா சாரி பொருட்டோ, இது எல்லாமே என்னால தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு பொருட்டோ இல்ல சாடரா, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, இங்க தப்பு பண்ணது எல்லாமே அந்த பிளாக் ஹெட் கவாக்கி தான் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, அதுக்கு மீட்ஸ்கி கரெக்ட் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம மோமோஷிக்கி பொருட்டோ முன்னாடி அப்பியர் ஆகி, வேல் என்ன பொடி பையா, உன்னோட ஒரு கண்ணு போயிருச்சு போல, சொல்ல போற எல்லாமே உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வேல் இதுதான் உன்னோட பிகினிங், இதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே நீ ஒன்றிருக்க எல்லாத்தையுமே இழந்துருவ, என்னதான் முயற்சி பண்ணாலும் இதை உன்னால தடுக்க முடியாது, சோ பொருட்டோ உசுமாக்கி உன்னோட அழிவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம மோமோஷிக்கி சொல்றதோட இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, கவக்கியும் பொருட்டோ மறுபடியும் சண்டை போடுவாங்களா, கவக்கி பொருட்டோ கொல்லுவானா, மோமோஷிக்கு செத்துருவானா, லெட்ஸ் சீ நெக்ஸ்ட் வீடியோ. ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎக்ஸ் அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும், சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் டிஎக்ஸ் அனிமே.